தேவன் கொடுத்த இந்த இனிய நாளின் காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சாம் அப்படின்னு ஒரு குட்டி பையன் இருந்தான். அவன் அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரே பையன். ரொம்ப செல்லமாக அவனை வளர்த்தாங்க. சாம் தன் கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து திருட கற்றுக்கொண்டான். அவனுக்கு தெரியும் அவங்க அம்மா அப்பா அவன் எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு. ஆனாலும் சாம்க்கு திருடுறது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால அவன் நிறைய பொருட்களை திருடி திருடி வச்சிருந்தான். ஒரு நாள் அவனை அவங்க அப்பா மியூசியத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. ரொம்ப சேஃபாக வச்சிருந்த ஒரு டைமண்டை பார்த்த உடனே அவனுக்கு திருடணும் போல ரொம்ப தோணுச்சு. அவனும் அதை எடுத்து வச்சுக்கிட்டான். அவனுடைய கலெக்ஷனோட வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டான். இதை பார்த்த போலீஸ் அவனை கைது செய்ய வீட்டுக்கே வந்துட்டாங்க. இதை பார்த்த அவனுடைய அம்மாவும் அப்பாவும் என் பையன் அப்படி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்கியூ பண்ணாங்க. ஆனால் போலீஸ் வீட்டுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்தாங்க. சாமோட ரூமுக்குள்ளே போய் பார்த்தப்ப தான் தெரிஞ்சுது அவனுடைய திருடின பொருள் எல்லாமே அவன் அதில் தான் வச்சுருக்கான் அப்படின்னு. இதை பார்த்த அவங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப கலங்கி போயிட்டாங்க. இதனால் சாம்க்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடச்சிது. அவன் விடுதலை அடையும் நாள் வந்த பிறகு அவன் வீட்டுக்கு போக ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அவனை அழைச்சிட்டு போக ஒரு போலீஸ் வந்தாங்க. அவங்கக்கிட்ட அவன் சொன்னான், என்னுடைய பேரண்ட்ஸ் என்னை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னா அவங்க வீட்டு மேலே ஒரு ஒயிட் ஃப்ளாக் கட்ட சொன்னான். அப்படி அவங்க ஒயிட் ஃப்ளாக் கட்டியிருந்தாங்க அப்படின்னா நான் அந்த வீட்டுக்குள்ளே போவேன், அப்படி இல்லை அப்படின்னா அவங்க என்னை இன்னும் பண்ணிக்கல, நான் வீட்டுக்குள்ளே போவே மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அதை பார்த்த போலீஸும் அதை அவங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னாங்க. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா, அந்த தெரு ஃபுல்லாகவுமே ஒயிட் ஃப்ளாக் கட்டி வச்சுருந்தாங்க. அவங்களோட மன்னிப்பின் அடையாளமாக தெரு முழுவதும் அந்த ஒயிட் ஃப்ளாக் இருந்துச்சு. உடனே அப்போ தான் அவனுடைய பெற்றோராக அன்பை அவன் புரிந்து கொண்டான். பெற்றோரின் அன்பை உணர்ந்து கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்டான். இது போல தான் தேவனும் நாம் பாவியாக இருந்தாலும் நம்மளை வெறுக்காது, நம்ம மேலே அன்பாக இருக்காங்க, என்றுமே நேசிக்கிற தேவனாக இருக்காங்க. அவருடைய அன்பு நேற்றும் இன்றும் என்றுமே மாறாததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆண்டவரிடம் நாம் கிட்டி சேர்கிறவர்களாக நம்ம காணப்படணும். இன்றைய நாளுக்கான வெளிச்சத்தின் வார்த்தை, தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். 18:13 வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க. பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு தேவ இறக்கத்தோடு வாழ்க்கையை தொடருங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இன்னும் நாளாக அமையட்டும். தேங்க்யூ.